TNSTC டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். தமிழக அரசு போக்குவரத்துக் கழகத்தில் 20,000 காலிப்பணியிடங்கள் இருக்கின்றன, மிக விரைவில் நிரப்பப்பட இருக்கின்றன. பிப்ரவரி மாதம் நிரப்பப்படும், அதற்கான தேர்வுகள் நடைபெறும் என்று கூறி வருகிறார்கள். இன்று வெளியான அப்டேட். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு பிரேமலேதா வலியுறுத்தல். பல்வேறு தகவல்கள். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கை. தமிழகத்தில் 120,000 தொழிலாளர்கள் தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் பணிபுரிகின்றனர். இந்த தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தப்படும். திமுக அரசு வந்த பிறகு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என மாற்றப்பட்டு விட்டது. அதன்படி 4 ஆண்டுகள் 2023 ஆகஸ்ட் 31 தேதியுடன் நிறைவடைந்து விட்டது. ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை. இதனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தமிழக அரசு உடனடியாக தொழிற்சங்கங்கள் அழைத்து பேசி போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதியத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதை போன்ற TNSTC அப்டேட் ப்ரெஸ் ரிலீஸ்களை உடனுக்குடன் பிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.